கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் பேசும்போது இந்த வார்த்தையெல்லாம் போய் பேசக்கூடாது. ஒரு ஞானி பேசுகிற வார்த்தையை நீ பேசக்கூடாது. அது ஞானிகளுக்கே சொந்தமான வார்த்தை, நீங்கள்லாம் பேசுனா அது தப்பு. என்ன சொல்லுது, ஏன் என்னை என் பேச்சு என் வார்த்தையத்துமே எப்படி நீ பேசலாம், தப்பு இல்லை. நான் வந்து எலக்ட்ரிஷியன், எனக்கு தெரியும், நான் வந்து ஒயரை பிடிச்சி வேலை செஞ்சுக்கிறேன், என் மேலே டெஸ்ட் வச்சா லைட் எரியுது. நீ போய் ஐயா தான் ஒயர் வச்சுன்னு வேலை செஞ்சுக்கிறார், நானும் ஒயர் வைக்கிறேன், ரெண்டு கயிறு பிடிச்சின்னு வச்சிங்க, பஷ்பம் ஆகிடுவேன். அதனால் நீ சமூகத்தில் போய் பேசும்போது நீ போய் எல்லாரையும் பண்ணி ஓத்தவா பொம்மால எப்படிங்கிற இன்னும் தேவையா முண்ட இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. நானே பேசுகிறேன் வெளியே போய், நானே பயந்து தான் வெளியே போய் பேசுவேன். இது இந்த சேரில் உட்காந்தவொடனே இதுக்கு ஒரு இலக்கணங்குது. இதுக்கு இங்கே வந்தவொடனே ஓத்த எல்லாம் எப்படிங்கிறீங்க, இங்கே கீழே வந்தோடனே தம்பி நல்லா இருக்கியா, புரியுதா, ஓத்தா நல்லா இருக்கீங்கன்னா நீ எப்போ சார் என்ன ஓத்தன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன பண்ணலாம். என்னன்னா இந்த இடத்துல உட்காந்துட்டு புனிதம்னு நிறைய பேர் ஏமாத்திக்கிறான். நான் சொல்கிறேன் இங்கேருந்து புனிதமானவன் பேசுனா எந்த வார்த்தை என்ன தான், புனிதமானது தான். நீ என்ன பண்ணுறது போய் அதெல்லாம், ஏன் புனிதமான வார்த்தை கண்டத்தில் போய் பேசுவியா. பொண்டாட்டி தான் கல்யாணம் பண்ணினேன், புனிதமான ஒரு வேலை நடத்து போகுது, எங்க கூட நடத்திவியா, வாடி நீ என் பொண்டாட்டி தான் கல்யாணம் ஆயிடுச்சு வா மண்டபத்தில் நடுரோட்டில் போடுப்பா என்று போட்டுப்பியா, ஏன் போட மாட்டேன், அதுக்கு என்ன வந்து கேட்டியா, ஐயா நீங்கள் தான் புனிதமான வேலை செய்யடா நீங்களே, நான் நடுரோட்டில் செஞ்சேன்னு சொன்னியாப்பண்ணே, உசாராதே இல்லையா, நான் சொன்னால் நீ செய்வியா, டேய் நீ உன் பொண்டாட்டி தானே எங்கே வேணா போடாக்கா நீ போவியா, ஏன் போக மாட்டேன், அப்போ நீ உன் புனிதத்தை காப்பாற்றுற தானே, அப்போ நான் பேசுவேன் எதுத்துமே ஊரெலாம் பேசுவேன். நீ நான் வந்து உன் வீடியோ பார்த்துலேருந்து நான் 100 வாட்டி ஓத்தா சொன்னேன்னு ஒருத்தன் கமெண்ட் போட்டுக்கிறான், அப்போ எப்பேற்பட்டாலும் அவன் என்ன கற்றுக்கிறான், ஏன் புனிதமான நான் கெட்ட வார்த்தையை புனிதமாகத்து என் வேலை மிஷின் இது, உன் வேலை என்ன, பிரிண்டிங் எங்கே போய் கொடுப்பேன், மிஷின் போய் கொடுப்பேன், எங்கே வேணா கொடுப்பியா, பேப்பர் எங்கே வேணா கொடுத்து பிரிண்ட் பண்ண பண்ணுமா. நான் சொல்கிறேன் நான் எல்லா வார்த்தையும் என்ன ஆக்க போகிறேன், புனிதமாக்க போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் கண்டத்தில் போய் அதை பேசுவேன், புனிதமாக உன் குரு பேசுகிற வார்த்தையை நீ என்ன பண்ணக்கூடாது, கண்டத்துலலாம் போய் பேசக்கூடாது, அது எவ்வளோ புனிதமான வார்த்தை, அந்த வார்த்தை என் குரு பேட்டன் ரேட் எடுத்து வச்சுக்கிறேன், என்ன யாருன்னா பேசினவளோ திட்டணும், அதெல்லாம் என் குரு தான் சொல்லணும், நீ ஏன் சொல்வேன்னு கேட்கணும், உன்னை யாருனா ஓத்தானா ஒத்துக்கலாமா, நான் தான் நான் மட்டும் தான் உன்னை ஓத்தானோ, மற்றவங்களாம் சொன்னால் என்ன ஆகும், எல்லோரும் கூட போய் ஒத்தி செய்வே கொள்வியே, நீ கொல்லாமா அதுமாதிரி எல்லோரும் கூட ஒத்தி செய்வே, யாருன்னா ஓத்த சொன்னால் திட்டணும், என்ன என்ன ஓத்தான்றேன்னு உன் குரு சொல்வார், அவர் என்ன சொல்வார், நான் அவரை சொல்லிப்பேன் உங்களுக்கு நட பிரச்சனைன்னு கேட்கணும், புரியுதா. நீங்கள் போய் சமூகத்தில் என்ன பண்ண முடியாது, எல்லோரையும் போய் எல்லோரும் ஒத்த வாங்க, ஒத்த அம்மா எப்படிங்கிற, ஒத்த பையனை எப்படிங்கிற, என்ன என்ன ஆகும், இங்கே நான் தனியாக ஒன் வே டாக் வச்சுக்கிறேன், ஒத்த ஏன் டாக் பார்த்துங்கிறீங்க, போங்கடா நீங்கள் தான் பயங்கர அறிவாளியாச்சு, ஒத்த அறிவாளியெல்லாம் பாடுறான்றேன், நான் 4 வாட்டி ஒத்த சொன்னவனே வீடியோ பார்க்க கூடாது தானே, ஏன் ஒத்த சொன்ன கம்பெனி எதனா என்ன அர்த்தம், பார்த்துக்கிறான்னு அர்த்தம், நான் ஓத்தாவே ஒரு ஐடியா ஏதாவது சொல்லுங்கிறேன், எத்தனை வாட்டி ஓத்தா சொன்னேன்னு கேட்பேன் நாளைக்கு, இல்லை பீப் போட்டிருப்பாரு, பீப் போட்டுக்கிறாங்க, நீ இப்போ பீப் போட வேணாம் கூட சொல்லிக்கிறேன், ஓத்தாவை புனிதமாக்கலான்னா, நீ என்ன பண்ணுது, அப்புறமா எது கேட்குற, பேசக்கூடாத வார்த்தையை பேசுறது தான் பெரிய விஷயம், நீங்களாம் பேசக்கூடாது, இன்னும் கண்டவங்களாம் பேசுவீங்களா, ஆளுக்கு பேசுனேன்னா என்ன வச்சுக்கிறீங்க, ஆ எல்லோரும் பேசலாமா, அதெல்லாம் யாருக்கு, அது எனக்கு சொல்லி வச்சுக்கிறேன் உனக்கு ஏன் பேப்பேன், உங்களுக்கு அல்குல்னா என்னன்னு தெரியுமா, அல்குல்னா யாருன்னா தெரியுமா, அப்போ தெரிய கேட்டாலுமே எதையும் பேசுற, அது பேசுனா கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவேன், நீ அல்குல்னா கெட்ட வார்த்தை தெரியுமா உனக்கு, சமூகத்தில் போய் அல்குல் சொல்லி பாரு என்னன்னு கேட்பாங்க, கோவம் வருமா, கோத்தா சொல்லி பாரு கோவம் வரும், அப்போ தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அவங்க, ஓத்தாவுக்கு மீனிங் அவங்க தானே கொடுத்தாங்க, நீ குத்தியா, அம்மாவுக்கு மீனிங் யார் குத்துதே, யாரோ கொடுத்துக்குறாங்க, யாரோ சொல்லி வச்சுக்கிறாங்க, யாரோ மீச வச்சுக்கங்களை போய் அம்மான்னு கூடுவியா, ஏன் கூட மாட்டேன், உனக்கு வர புரிஞ்சிச்சு மீச வச்சுக்கவங்க அம்மா இருக்க மாட்டாங்கன்ட்டு, ஆனால் அம்மான்னு கூப்பிட்டுறாங்களா இல்லையா, மீச வச்சுங்களெல்லாம் கூப்பிட்டுறாங்களா இல்லையாயா, இப்போ அம்மா கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையா, நல்ல வார்த்தை யார்கிட்ட போய் சொல்கிற, அம்மா பகவான் கேள்விப்பட்டதில்லை, எப்படியா
நல்ல வார்த்தையா அம்மா? அப்பா போய் அம்மான்னு கூப்பிட்டு போறது சந்தோஷப்படுவார. இப்போ என் பிள்ளை பயங்கர அறிவாளி ஆகிட்டுக்கிறான் சொல்லுவியான்னு கேட்குறேன். சமூகத்தில் போய் மரியாதை என்ன பண்ண, உங்கள் ஊர் ஸ்டைலில் பேசு. ம், அங்கே போய் ஏங்க எப்படி கிறீங்கன்னா பேஜாராயிடுவோம். வாமேத உக்கார், நான் என்ன பண்ணுவாங்க குந்திக்கோ சொல்லி பாரு, புரியாது என்ன சொல்கிறீங்கன்னு தெரியாது. குந்து என்ன பண்ண, இன்னும் சில பேர்லாம் ₹1 காப்பி குடினுவாங்க. அதுனா ₹1 காப்பியே ஒரே ₹1 குடிப்பாங்கன்னா என்ன ஆகும்? அது கிளாஸில் ஊற்றாவே சில்லுன் ஆகிடும். அந்த ₹1 காப்பி என்ன இந்த குடிக்கிறது? இன்னும் சில பேர் 2 சோறு போடுவான். புரியுது என்ன சொல்றேன்ட்ட? இதெல்லாம் வெளியே போய் என்ன பண்ணுறது? நீ பேசவே கூடாது, நான் தான் பேசணும். என்ன நான் பேசல, நீ பேசுவ? நல்லா இருக்குது ஒத்த என்ன, நீ போய் அதே மாதிரி ஓத்த என்ன என்ன ஆகும்? நான் கதவெல்லாம் மூட்டி சேர் போட்டு வச்சு ஏசி போட்டு கேமரா வச்சு இவ்வளோ ஒரு பொறுப்பாக மோத்தா அப்படின்ற என்ன, யாரும் திட்ட மாட்டீங்கன்ற தைரியத்தில் தான் கமாண்ட் ஏற்றுட்டுமே. அப்போ தான் பார்ப்பாங்க இவர் எத்தனை வாட்டி ஓத்தா சொன்னார். இப்போ நான் திட்டம் சில வீடியோவில் பார்த்துருக்கேன், சித்தம் பேசுகிறேன். இது தான் நாகரிகமாக உண்மையிலே ஒரு ஆன்மீகவாதி பேசுகிற மாதிரி இது. அவன் உண்மையிலேயே ஆன்மீகவாதி எப்படி இருப்பாருன்னு யார் கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்ட? பெரிய சயின்டிஸ்டுங்களாம் கமெண்ட் எழுதிக்கிறாரு, அந்த சயின்டிஸ்டுங்களுக்காக பேசிக்கிறேன். திரும்ப வந்து பார்ப்பானுங்க, இப்போ நான் ஓத்தா பேசுகிறே இல்லையான்ட்டு திட்டிட்டு இவர் ஓத்தா அசிங்கசியமாக பேச நல்லா இல்லைன்னு கமெண்ட் போட்டு பார்த்துட்டு பார்த்து வாட்டி வந்து வீடியோ பார்ப்பான். அதுதான் இப்போ தான் நிறைய வருது. என்ன பண்ணுறது, நீ நேற்றுக்கு போய் சமூகத்தில் பேசுவேக்க நல்ல வார்த்தை என்ன, நல்ல வார்த்தையை உள்ளே மட்டும் வச்சுக்கணும். என்ன பண்ணுறது, நல்ல விஷயத்தெல்லாம் எப்படி வச்சுக்கணும்? ஆனால் நீங்கள் போய் வீட்டுக்கு போய் போய் எல்லோரையும் கூப்பிட்டு வந்தால் ஓத்த அப்படிங்கிற, ஏங்க சிவகிட்ட போயிட்டு வந்தால் ஓத்த ஓத்தாவை கற்றுக் கொடுத்துங்கிறேன். நான் என்ன கற்றுக் கொடுக்குறேன், என்ன ஏன் சொல்லி கொடுக்குறேன்? மனிதனாயிரு, சந்தோஷமாயிரு, கொண்டாட்டமாயிரு, மகிழ்ச்சி ஆயிரு. மற்ற மனநிலெல்லாம் மண்டையில் வச்சு நிற்காத, ஜாதியில் மட்டம் நெஞ்சு நிற்காத, உன்னை நீயே ஏழை ஆக்கிக்காத, உன்னை நீயே அடிமையாக்கிக்காத, இன்னொருத்தருக்காக நீ உன்னை இழக்காத. உன் புருஷனாக இருக்கும், உன் பொண்டாட்டியாக இருக்கும், உன் வாழ்க்கை உனக்காக வந்துட்டு போ, நீ மட்டும்தான் சாவ சனினா கூட யாரும் வராதுன்னா போய் எல்லாத்தையும் விட்டு சனினே நீ சாவு வேணா தர்த்தா. நான் இவ்வளோ பேசுறேன் என்ன பண்ண, கடைசியாக ரெண்டு வரி எத்துனே சனினே நீ சாவு வேண்டிய நல்லதா? இது நான் என்ன சொல்லிட்டு சொன்னேன், லைன் தான் லைன் சொன்னதெல்லாம் சொன்னேன். அதே மாதிரி மனப்படம் பண்ணி சொல்லிப்பாரு, திட்டமாட்டாங்க. எப்படி சொல்லணும், வந்துக்கிறேன் வாழ்ப்புற தனியாக இருக்கணும், செத்துருவோம், அது ஆகிடுவோம், இது ஆகிடும், நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், சனினே நம்ம கட்சியாக செத்துருவோம் சொல்லிப்பாரு, கோவமே போட மாட்டாங்க. எத்த உடனே சனினே நீ செத்துருவோன்னா என்ன தான், ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க சனினே நீங்கள் செத்து, அதை கற்றுன்னு போய் என்ன பண்ணேன் பண்ணாரு, இப்படியே கற்றுப்ப. கத்துக்கிறதுனா என்னன்னே தெரிஞ்சு காமிக்கிறியே, என்ன சொன்னாங்களோ அதை தான் எடுத்துக்கணும். ஸ்பீக் யுவர் ஓன் லாங்குவேஜ், உங்கள் மனசுலேருந்து உங்கள் வாயிலேருந்து என்ன பண்ண, நீங்கள் உங்களுக்கும் ஓத்த வருதுன்னா பேசிங்க, தப்பு கிடையாது. சரி, அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். என் நண்பர் கூட அப்படி தான் ஓத்த நான் அப்படின்னு வந்து நான் அது கவனிப்பேன், டே என்கிட்ட கற்று என்ன மாதிரி பேசலான்னு பார்க்குறியா, சாத்தியமாக இது மாட்டிப்பேன், மாட்டிக்கின்னாரு ஒத்துருன்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் என்ன பண்ண முடியாது, புரியுதா? பிரபு கூட பேசு, முன்னாடியே உட்காந்துன்னு எப்போ பார்த்தா தலையாட்டுன்னு கேட்டுன்னு இருப்பான். எப்போனா ஓத்த சொன்னால் என்கிட்ட வந்து சொல்லு, எப்போனா சொன்னால் கேளு, சொல்லுவாரோ கேளு. உனக்கு பிடிச்சிருக்குது ஓத்தன்னு அதை மட்டும் பிடிச்சி போயிருக்கீங்க, இப்போ எவ்வளோ வார்த்தை பேசுங்கிறேன் என்னயா, அது மேலே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நீ எப்பேர் பட்டாலே ஒரு ஆம்பளை எவ்வளோ தூரங்கிறான், அதை விட்டு அங்கேயே பார்த்துக்கிறான். என்ன சார், மூஞ்சி இங்கே இருக்குது விட்டு கீழே பார்க்குறான். அவன் சொல்கிறான் மூஞ்சி இங்கே இருக்குதுரா, இங்கே இல்லைன்னு, இங்கே பார்த்துக்கிறேன். அவ இங்கே பார்க்குறாங்க என்னன்ட்டு, அவளுக்கு வர உள்ளே உள்ளே போயிட்டு இருக்குது மெலிசா இருக்குதுன்னு ஒரு அவவாரம் பேஜாராயிட்டுக்கிறான். என்னை யாருமே இங்கே பார்க்கறது இல்லை, வித்தியாச வித்தியாச மனிதர்கள்லாம் பார்த்துக்கிறேன் நான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு, நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.